ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய இறைச்சியான, அதாவது ஆட்டுக்கறியா இருந்தாலும் சரி, கோழிக்கறியா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, நம்ம இந்த இறைச்சி வகைகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன, எந்தெந்த உணவு இறைச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது ரொம்பவே வந்து சிறந்தது அப்படின்றத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் உங்ககிட்ட கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இறைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம அதனுடைய காம்பினேஷனா நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத நிறைய உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த உணவெல்லாம் இறைச்சியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மைதா. பொதுவாகவே இறைச்சிக்கு பார்த்தோம்னா செரிமான சக்தி வந்து குறைவு, அதாவது ரொம்ப லேட்டா தான் வந்து செரிமானம் ஆகும். ஆனா இந்த மைதாவுக்கும் அதே செரிமான பிரச்சனை தான், செரிமானமாக லேட் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது செரிமான கோளாறு ஏற்படும். இதனால மலச்சிக்கல் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அங்க அமையும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நிறைய புரோட்டா வகையில நிறைய ஈவினிங் எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய வந்து இந்த மைதாவான உணவுகள் எல்லாம் சாப்பிடுறோம். அதோட சேர்த்து நைட்டு வந்து இறைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து தவறு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பயறு வகைகளும் இறைச்சியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுவும் குறிப்பா இந்த முளை கட்டின பயறு வகைகள் சாப்பிடவே கூடாது. இறைச்சி சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட கண்டிப்பா நீங்க அதை வந்து சேர்த்துறாதீங்க. ஏன்னா இறைச்சியிலையும் உங்களுக்கு புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கும் புரதம். அதே மாதிரி நமக்கு இந்த பயறு வகைகள்லயும் புரதம் வந்து அதிகமா இருக்கும். சோ இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் மாதிரியான பிரச்சனை, உடல்ல மதமதப்பு தன்மை வர்றது, இந்த மாதிரி எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பயறு வகைகளையும் இறைச்சியும் ஒன்னு சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்ததா பார்த்தோம் தானியம் அண்ட் இறைச்சி. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோம்னா என்ன நடக்கும்னா, தானியத்துல வந்து எனர்ஜி அதிகம். சோ இந்த எனர்ஜி அதிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடலுக்கு தேவையான எனர்ஜிக்கு அதிகமாவே உங்களுக்கு கொடுக்கும். இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல இது வந்து தவறான விஷயம். இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உடல்ல யூரிக் ஆசிட்டோட உற்பத்தி வந்து அதிகமாகும். சிறுநீரகத்துல கல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதனால வந்து ஏற்படும். அதனால தானியங்களை இறைச்சியோட சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கீரை. எந்த வகையான கீரையும் நீங்க இறைச்சியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வந்து செரிமான கோளாற உண்டாக்கும், கல்லீரல் நோய்க்கு ஒரு பாதிப்பா இது அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தயிரும் இறைச்சியும் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் மட்டும் இல்ல, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோட சேர்த்து இறைச்சியை சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு உருவாகிற ரத்தம் வந்து நல்ல ரத்தமா இருக்காது. அதே மாதிரி நீங்க மீன் கோழியோட கூட இந்த தயிர் பால் இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ரத்தம் வந்து சுத்தமாக இருக்காது. அடுத்ததா எண்ணெய். எந்தெந்த எண்ணெயோட இறைச்சி வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த ரெண்டு எண்ணெயும் நீங்க இறைச்சியோட சேர்க்க கூடாது. இது பருவ கால மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையது. இதனால என்ன ஆகும்னா, உடல்ல வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த ரெண்டு எண்ணெயும் நீங்க இறைச்சியோட சேர்க்காதீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நான்வெஜ் சாப்பிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறீங்க. சோ அந்த மாதிரி குளிர்பானங்களும் ஐஸ்கிரீமும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து சேர்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, செரிமான பிரச்சனை உண்டாகும், உடல்ல உஷ்ணம் அதிகமாகும். இதனால உங்களுக்கு உடல் வந்து அசதியாவே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து உண்டாகும். அதனால குளிர்பானங்களோட இந்த இறைச்சியை வந்து சேர்க்காதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள். இப்போ மண்ணுக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய கிழங்கு வகைகளை இறைச்சியோட சேர்க்கக்கூடாது. அதை சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நெஞ்சரிச்சல், அசிடிட்டி, செரிமான கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனை, அடிக்கடி புளிச்சப்பம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க உடல்ல ஏற்படும் அபாயம் உண்டாகலாம். நிறைய வாயு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு இது வழிவகை செய்யும். அதனால இதை நீங்க தவிர்க்கலாம். அடுத்ததா வேக வைத்த முள்ளங்கி. சோ இந்த முள்ளங்கியும் நீங்க இறைச்சியோட சேர்க்க கூடாது. சேர்த்தீங்கன்னா ரத்தம் வந்து நச்சுத்தன்மை அடையும். புரத ஊட்டச்சத்து அப்படின்றது உடம்புல வந்து அதிகரிக்கும். இதனால ரத்தம் வந்து நச்சுத்தன்மையை அடையிறதுக்கான வாய்ப்பு அங்க அதிகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேன். தேனும் இறைச்சியும் வந்து நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுற உணவை நச்சுத்தன்மையுடைய ஒரு உணவா வந்து இந்த தேன் வந்து மாத்திரும் இறைச்சியோட சேர்க்கும் போது. இதை வந்து ஆயுர்வேதத்துல ஆம விஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால தேனும் இறைச்சியும் வந்து நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்ப நம்ம பார்த்தா இந்த 10 பொருட்களுமே வந்து நம்ம இறைச்சியோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள். சரி, அப்ப இறைச்சியோட சேர்த்து எந்த உணவு எடுத்தா உடலுக்கு நல்லது அப்படின்னு பாக்கலாம். இறைச்சி பொதுவாகவே செரிமானமாக லேட் ஆகும் அப்படின்றனால செரிமானத்தை சீக்கிரம் தூண்டக்கூடிய சில பொருட்கள் இருக்கு. சோ அதெல்லாம் இந்த இறைச்சியோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இறைச்சியை எந்த எண்ணெயில சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல எண்ணெயில சமைக்கலாம்.
நல்ல எண்ணெய் உங்களுக்கு செரிமானத்துக்கு உதவும். சோ எந்த விதமான இறைச்சியா இருந்தாலும் நீங்க நல்ல எண்ணெயில செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்க உடலுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க பப்பாளியோ அல்லது பப்பாளி ஜூஸோ வந்து நீங்க குடிக்கலாம். இது வந்து உங்க உணவை மிருதுவாக்கும் தன்மை கொண்டது. பப்பாளி வந்து உணவை வந்து மிருதுவாக்கும். சோ அதனால நீங்க அதை வந்து இறைச்சிக்கு அப்புறம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். அடுத்ததா பப்பாளி கிடைக்காதவங்க எலுமிச்சை பழச்சாறு வந்து குடிக்கலாம். சோ எலுமிச்சை வந்து எல்லாருக்கும் ஈஸியா வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்க எந்த விதமான இறைச்சி சாப்பிட்டாலும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வச்சு நீங்க வந்து பருகிட்டு வரலாம். இதுவும் உங்களுக்கு செரிமானத்துக்கு உதவும். இறைச்சியோட சிறந்த காம்பினேஷனா இது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் கலந்த தண்ணீரை வந்து நீங்க குடிக்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ்ல நீங்க நான்வெஜ் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வெளியில போகவே வந்து இந்த பெருஞ்சீரகம் கலந்த அந்த ஒரு பாத்திரத்துல வந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நீங்க வாயில போட்டு மெனு போவீங்க. எதுக்காகனா செரிமானம் சீரா நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு வந்து நம்ம ரத்தத்துல வந்து சேராம இருக்கிறதுக்கும் இந்த பெருஞ்சீரகம் கலந்த தண்ணீரும் உங்களுக்கு உதவும். அதனால இறைச்சிக்கு அப்புறம் நீங்க வந்து இதை சாப்பிடலாம். அப்படி எதுவுமே இல்லையா, நீங்க நார்மலா மிதமான சூப்ல இருக்க தண்ணீர் குடிக்கலாம். இது வந்து உங்க ரத்தம் போய் வரக்கூடிய அந்த பாதையை வந்து உங்களுக்கு கிளீனா வச்சுக்கிறதுக்கு உதவும். இதுவும் இல்ல அப்படின்னா பால் சேர்க்காத சுக்கு மல்லி காப்பி வந்து நீங்க குடிக்கலாம். இறைச்சிக்கு அப்புறம் பால் சேர்க்காம நீங்க சுக்கு மல்லி காப்பி வச்சு குடிச்சுக்கலாம். அது உடலுக்கு ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே நீங்க பச்சையா மென்னு சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்கு இருந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு உதவும். இறைச்சிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவும் இந்த சின்ன வெங்காயம் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க இறைச்சிக்கு அப்புறம் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவுகள். பொதுவா இறைச்சி ஏன் சாப்பிடுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலு கிடைக்கிறதுக்கும் இந்த இறைச்சி வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்குவாங்க. இத எப்பப்ப சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இரவுல இந்த இறைச்சி சாப்பிடறத வந்து தவிர்க்கணும். அது எந்த விதமான இறைச்சியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, நைட்ல இறைச்சி சாப்பிடறது தவிர்த்துக்கிறது உங்க உடலுக்கு நல்லது. அதே மாதிரி எந்த இறைச்சி சாப்பிட்டாலும் நீங்க அளவா எடுத்துக்கணும். சோ வயிறு முட்டை இங்க வரைக்கும் நெஞ்சு பகுதியை தாண்டி வர்ற அளவுக்கு நீங்க வந்து எங்கேயும் ஃப்ரீயா கிடைக்குதுனோ இல்ல ரேட்டு கம்மினோ நீங்க நைட்டோ ஈவினிங்கோ இல்ல அளவுக்கு அதிகமா எடுக்கிறத நீங்க தவிர்க்கணும். அதே மாதிரி ஒரு நாள் வந்து நீங்க சமைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மதியமும் நைட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எடுத்து சூடு பண்ணி சாப்பிடறத தவிர்க்கணும். இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க ரத்தம் வந்து நச்சுத்தன்மை அடையும். இதனால பல நோய்கள் வந்து உங்க உடலுக்கு வரும். சோ அன்றே சமைத்து அப்பவே வந்து நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க, அளவா எடுத்து சமைங்க. அதுவே வந்து உங்க உடலுக்கு மிகச்சிறந்ததா இருக்கும். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.